ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. சரி, ட்விட்டரில் வந்து பப்ளிக் வெரிஃபிகேஷன் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை வந்து கொண்டு வர்றாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. எதுக்காக தெரியல, ஏதாச்சும் ஒரு இஷ்யூனால வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க டெம்பரரியாக. அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்று தான் மறுபடியும் வந்து அந்த ஃபீச்சரை வந்து எனேபிள் பண்ணுறாங்க. சரி, இந்த பப்ளிக் ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமானதான் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, கிடையவே கிடையாது. இதுக்கு முன்ன வரைக்கும் எந்த ஒரு செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பொலிட்டிஷியனாக இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பேஜ் வேணும் அப்படின்னா டேரெக்டாக வந்து ஹெட்குவார்ட்டர்ஸாக அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ட்விட்டரே வந்துட்டு அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்குது, இல்லை இவங்க தாங்க தான் வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டி, இல்லை பாப்புலரான ஆள் அப்படின்னு வந்து மேனுவலாக அந்த ட்விட்டரில் இருக்கக்கூடிய டீம் வந்து செக் பண்ணி பார்த்து வெரிஃபை பண்ணி அவங்களே வந்து பேஜ் கொடுப்பாங்க. இப்படி தான் வந்து இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து இருந்துச்சு. பட் இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த பப்ளிக் ரெக்வஸ்ட் சப்மிஷன் அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன கன்ஃபியூஷனை ஏற்படுத்துச்சு. அது என்ன அப்படின்னா, நம்மளோட ஐடென்டிட்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் லீகல் டாக்குமெண்டேஷனை வந்துட்டு சப்மிட் பண்ணிவிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த அக்கௌண்ட் என்னோட தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் வேஜ், அதாவது ஒரு ப்ளூ கலர் டிக் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட் பக்கத்தில் வந்துட்டு நிற்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அது அப்படி கிடையாது. வழக்கம் போலவே தான், அதிகமான ஃபாலோயர்ஸ் இருக்கணும், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியாக இருக்கணும், இல்லை அப்படின்னா ஒரு ஏதாச்சும் ஒரு செலிபிரிட்டியாக இருக்கணும், ஃபேமஸாக இருக்கணும், ஒரு நோட்டபிளான ஃபேமஸான ஆளாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வெரிஃபிகேஷன் பேஜ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி இந்த ஓப்பன் ரெக்கர் சப்மிஷன் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் செட்டிங்கில் போயிட்டீங்கன்னா அக்கௌண்ட் ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே வந்து ரெக்வஸ்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஒரு சின்ன நோட்டபிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக உங்களுக்கு வந்து பேஜ்லாம் வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. அதேமாதிரி தான் இங்கேயும் வந்து பப்ளிக்கே யூஸ் ஆகலை, அப்புறம் இது பப்ளிக் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சில நேரம் வெரிஃபிகேஷன் பேஜ் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இல்லை அப்படின்னா வந்து ட்விட்டர் சைட்லேருந்து நோட்டபிளே பண்ணாமல் இருப்பாங்க. இதுக்காக வந்து அவங்களோட பிஆர் டீம் வந்துட்டு ஹெட்குவார்ட்டரை வந்து ரீச் பண்ண வேண்டிய ஒரு கஷ்டம் இருந்துச்சுல, அதை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஃபீச்சர் வந்து இருக்குது. இப்போ வந்து எனக்கு வந்து ஃபாலோயர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, நான் வந்து அதிகமாக ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஆன்லைன் இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை கவர்மெண்ட் அத்தாரிட்டியாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்னோடய டாக்குமெண்டேஷன் ஐடி எல்லாம் வந்து கொடுத்துட்டு நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து வெரிஃபிகேஷன் பேஜை வந்து வாங்கி வச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த வந்து ஃபியூச்சர் வந்து இருக்குது. பப்ளிக் ரெக்வஸ்ட்ன்றதுக்காக எல்லாருக்குமே இது கிடையவே கிடையாது. பப்ளிக்ன்ற ஒரு பேர் வச்சதுக்காக இது பப்ளிக்குக்காக கிடையாது, பப்ளிக்காக எல்லோரும் வந்து ரெக்வஸ்ட்டாக கொடுக்கறதுக்கான ஒரு ஃபியூச்சர். அவ்வளோதான். உங்களுக்கு இதையும் மீறி வெரிஃபிகேஷன் பேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் வந்து மிகப்பெரிய பிரபலமாக மாறணும். அப்படி ஏதாச்சும் ஒரு ஆசை இருந்தால் அதுக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி.